ஹலோ மக்களி இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்யுறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்து அது நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அப்புறம் சீரகம் மிளகு இதையெல்லாம் போட்டு லைட்டாக ஆயில் விட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கணும் முருங்கைக்கீரை வந்து நான் ஆல்ரெடி பறிச்சிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி தனியாக அதை தனித்தனியாக கீரையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கப் அளவு நான் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் லைட்டாக ஆயில் வேணும்னா கூட கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு இந்த அளவுக்கு வர மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்க வேணாம் நம்ம தோசை சுடும்போது அதுலேயும் கொஞ்சம் வேகும் அதனால் நம்ம கொஞ்சமாக வதக்கிக்கிட்டால் போதும் இந்த அளவு வதக்கிக்கோங்க இது வதக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல வந்து ஆற வச்சு மாற்றிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த அளவு அரைச்சிக்கோங்க ஃபைனலாக இப்படி தான் கிடைக்கணும் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மாவு எடுத்து வச்சிருக்கல அதில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவில் வந்து ஆல்ரெடி நம்ம சோடாப்பூ உப்பு கொஞ்சம் போட்டு வச்சிருப்போம் அது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருக்க முருங்கைக்கீரையை வந்து ஆட் ட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா தோசை நார்மலாக எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியது தான் அதுக்காக தோசை டீ சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஆயில் வேணும்னா கொஞ்சமாக மேலே வந்து ஆயில் விட்டுக்கோங்க முறு மொறுனு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டுக்கோங்க கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருந்தால் போதும்னா லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டுக்கோங்க நல்லா சுட்டதுக்கப்புறம் அது பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசை வந்து நம்மளுக்கு ரெடியாயிரும் எங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன குட்டீஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக தோசை சுட்டு தந்தேன் இன்னும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக குட்டி குட்டி தோசை போட்டு சுட்டு தந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் இட்லிக்காக சாம்பார் செஞ்சுருந்தோம் அது கூட இதையும் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதில் நிறைய சத்து இருக்குது முடியும் நல்லா வளரும் அதனால் முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்காக இந்த மாதிரி தோசை சுட்டு தந்திங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்